ஏப்ரல் வாழ்ந்த அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள். At the outset, I would like to thank Mr. Samvat Kendra Dakshin Tamil Nadu for organizing this meet and coupled the launch of the VSKDTN app order and to member of the journalistic profession and writers and authors. కమ్యూనికేషన్ ప్రతి తరవత్ సార్ నారాయణ సార్ అరుణ్ కుమార్ సార్ అప్పుడు క్లియరాక తమిళే ఎల్లరూ పేసినార్కల్ హిందూ పత్రిక నిరుపర్ ఇంకా మురేలే ఎన్న వంద పాఠం తమిళ పేసినమా ఇంగ్లీష్ల పేసినమా ఇంకా అంత క్లారిఫికేషన్ నా కేకల అదనాల தமிழ பேசினா நல்லா இருக்கும்னா தமிழ பேசுறேன், இங்கிலீஷ்ல பேசா நல்லா இருக்கும்னா இங்கிலீஷ்ல பேசுறேன். சார், நாடுகள் எவ்வளவு சிறந்த மகா முனியாக இருந்தார் என்று பிறவற்குறையிலே ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த பேக்ரவுண்ட பத்தி அடிக்கடி எல்லாரும் அவரே அதுவும் சொல்லிவிட்டார்கள். நாடுகள் கழகமூட்டோருந்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அதுல உண்மையை சொல்லும்போது கலகம் அநேகமாக வரும். பத்திரிகையிலையோ எந்த மீடியாலேயோ உண்மையை சொன்னா அது கலகமாக தான் முடியும். அப்புறம்தான் அதுலேருந்து இந்த பால் கடல இருந்து அமிர்தத்துக்கு முன்னாடி விஷம் வந்த மாதிரி, அப்புறம் பால் அமிர்தம் வந்த மாதிரி அந்த பெட்டர் திங்ஸ் வில் கம் லேட்டர். அதுதான் இந்த மீடியா ப்ரொஃபஷன்ல ஒரு பேசிக் பாயிண்ட். அறுபத்தி ரெண்டுலேருந்து 2002 வருஷம் வரை பல மாவட்டங்களில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2002 ரிட்டையர் பண்ணதுக்கு அப்புறம் பல நிறுவனங்களோட சேர்ந்து அவங்களுக்காக தொண்டு நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு என்னால் என்னோட சிறு அறிவை பகிர்ந்து கொண்டு நிறைய டாக்குமெண்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அந்த மாதிரி அந்த ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 62, 65, 70 வருஷங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ங்கிறது இல்லை. அன்னைக்கு இருந்தது எல்லாமே வந்து ஹிந்து எக்ஸ்பிரஸ் மெயில்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அப்புறம் தினமணி தினமலர் அப்புறம் வந்தது, அப்புறம் கல்கி மேகசின்ஸ் அந்த மாதிரி வந்தது. தட் வாஸ் அ டைம். அன்னைக்கு வந்து காம்படிஷனுங்கிறது கிடையாது, நிறைய ஒரு நல்ல உலகமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மீடியாவும் நிறைய அன்னைக்கு இருக்கவில்லை, மீடியா கம்மியாக தான் இருந்தது. எல்லாருமே வந்து ஒரு மெயின் அப்ஜெக்டிவோட அவங்களோட பத்திரிகையை நிருபராகவும் மேனேஜ்மெண்டாகவும் அவங்க இருந்தார்கள். அந்த நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கும் எவ்வளவு சேஞ்ச் வந்திருக்கு. நம்மளால பேச முடியறது இல்லை, ஏதோ போட்டுக்க சொல்றோம், அப்புறம் இப்படி எடுத்துக்க சொல்றோம், பக்கத்தில் உட்காந்து ஏதாவது கேட்கலான்னு மாதிரி விட மாட்டேங்கிறா, சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றோம்,
changes is the only constant thing the whole world in sort of madri changes nariye vandukondirukkirundha ulagathile namma patrikai thoriyum or exception nu nenikka mudiyad adu changes world and the changes tha namma iniki paakrom ana changes should not ஒரு கலகத்துக்கோ ஒரு நன்மைக்காக சேஞ்சஸ் வரணும்னு இல்லாமல் சேஞ்சஸ் வந்து அது கன்ஃபியூஷனுக்கும் சண்டை போடுறதுக்கும் விரோதம் வளர்க்கறதுக்குமாக அந்த சேஞ்சஸ் வரக்கூடாது. அப்பப்போ வரும்போது அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு பொறுப்பு நிறைய பேருக்கு இருக்கிறதுல ஒரு பொறுப்பு மீடியாவுக்கும் இருக்கு. நான் தான் முடிவு சொன்ன அந்த முறையில் நம்ம நிருபர்களும் மீடியாவும் இருக்கலாம். இருந்தால் இன்றைக்கு இருக்கிற நிறைய சேலஞ்சஸை நம்ம பார்க்க வேண்டிய சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஆனால் அது முடிகிறதில்லை. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் காம்படிஷன் பேப்பர் நியூஸ் பேப்பர்ல எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டுனாக்கா சர்க்குலேஷன் பேப்பர் வித்தே அவங்க வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதில்லை. மெயினாக ஒன்று பார்க்குறோன்னு பார்த்தாக்கா மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னாக்கா விளம்பரம்னு சொன்னால் அதில் காம்படிஷன், அதில் மணி மணி கூட இருக்கலாம், பவர் கூட இருக்கலாம், கவர்மெண்டல் பவராக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டோட பாலிசிஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா இன்னைக்கு நம்ம நம்மளை சுற்றியும் நம்ம பார்க்குற பல பல குழப்பங்களுக்கு காரணங்கள் இதுதான் என்று ஒரு ரிப்போர்ட்டருங்கிற முறையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு இந்த பத்திரிகை மேனேஜ்மெண்ட் பத்திரிகை நிருபர்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. நான் சேர்ந்த வருஷத்துலேருந்து ரிட்டையர் பண்ணுற வரை எங்கள் ஆஃபீஸிலேருந்து நீ அப்படி எழுது இப்படி எழுது சொன்னது கிடையாது. ரிப்போர்ட்டருங்கிற முறையில் என்ன நடக்கிறதோ நியூஸ் பேப்பர் ஆனாலும் சரி ஒரு டிவி ஆனாலும் ஷுட் பி அ மிரர் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் ட்ரை டு கரெக்ட் இஃப் பாசிபிள் மெனி திங்ஸ் தே சி விச் ஆர் நாட் True, which is away from truth and try to be as truthful as possible. என்னோட ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இந்த ரெண்டு ரிப்போர்ட்ஸும் நான் எழுதி ஹிந்துவில் போட்டு ரெண்டுக்குமே வந்து இன்னொரு சாரார் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் போட்டு அந்த ரெண்டு கேஸ்லேயுமே எங்கள் மேனேஜ்மெண்ட் 100% என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வேறு ஒன்றுமே கேட்கல. நீ உண்மையாக வந்து என்னை கூப்பிட்டாங்க, கேட்டேன், சொன்னேன், ஓகே யூ போன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் அட்வொகேட்ஸ் பார்த்துக்கிட்டு ரெண்டு கேஸும் சுப்ரீம் கோர்ட்டோடு போச்சு. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி மேனேஜ்மெண்ட் எங்கள் எடிட்டர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு பாக்கத்தையும் ப்ரெஷரையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் இப்படி எது அப்படி எதுன்னு சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற அந்த டைத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்காக நான் வந்து அதில் கோல்டன் ஈராக நான் என்னோட என்னோட இது பாஷையில் என்னை பொறுத்தளவில் கோல்டன் ஈரோ அப்படி ஹிந்துவில் நான் ஒர்க் பண்ணினத்துக்குள்ள பாக்கியம் நாரத முனிவர் தான் கொடுத்தாரு. என்ன கேட்டால் நான் பணியாற்றி மாறினதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ஹிந்துவில் பல பேர்கிட்ட நான் 42 ஹிந்துவில் ஒர்க் பண்ணினாக்கா ஓ ஹிந்துலே ஒர்க் பண்ணுங்க அது ஒரு பாசிட்டிவாக அவங்க நினைக்கிறதில்லை. அந்த பத்திரிகையும் இன்னைக்கு மாறிட்டுருங்க. நான் குறையாக சொல்லவில்லை, எல்லா துறையிலையும் சொன்ன மாதிரி பத்திரிகையும் மாறிட்டு அதனால நான் 42 அப்படியே இருந்தால் போலேருந்து அதுலேயே தான் இருக்கீங்களா அப்படியே தான் இருக்கீங்களாங்க மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன் ஒரு ஃபீலிங் வரத்துக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அந்த இயலக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக சொல்ல காரணம் பிகாஸ் அந்த பீரியடில் எனக்கு எந்த விதமான ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் எனக்கு வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு
பிரிண்ட் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு மேகசின்ஸ் இருக்கு எல்லா விதமான செக்டருக்கும் மேகசின்ஸ் இருக்கு வீக்லி இருக்கு மந்த்லி இருக்கு டெய்லி இருக்கு ஃபோர்ட்நைட்லி இருக்கு இந்த மாதிரி பல விதமான உங்களுக்கு மீடியாலேயே உங்களுக்கு பிரிண்ட் மீடியாலேயே இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா டிவி டிவி சேனல்ஸ் நீங்கள் 24 மணி நேரமும் நூற்றுக்கணக்கான சேனல்ஸு இந்தியாவில் எப்போ வேணால் ஆறு வேணால் அதை டியூன் பண்ணினா அந்த ரிமோட் இருந்து பார்த்துருந்தாக்கா பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியே ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு இது இந்த மாதிரி மாறி 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 கொண்டே வருகிறது அவ்வளோ சேஞ்சஸ் அது ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது எல்லா குவாலிட்டிஸ்க்குமே இருக்குது நல்ல விஷயங்கள் சொல்கிற நிறைய இது இருக்குது சங்கரா டிவி வேறு லக்ஷ்மி டிவி அந்த மாதிரி இருக்கிற நிறைய நல்ல காரியங்களை மட்டுமே சொல்கிற டிவிகளும் இருக்குது ஆனால் மற்ற சைடில் இருக்கிற டிவியும் இருக்குது ஏன்னா இந்த கலியுகம்னு சொல்கிறேன் கலியுகத்தில் ஒரு காரணங்களை சில லட்சணங்கள் எல்லாம் சொல்லும்போது ஒரு வேளை இல்லைன்னா அதுக்கு காரணங்களாகவோ சிம்பிள்ஸாகவோ ப்ரோடாகவோ இருக்கலாம் நான் 24/7 நான் ஒர்க் பண்ணினேன் எங்கள் ஆஃபீஸ் என்னோடய எந்த ரிப்போர்ட்டையும் ஒன்றும் எழுதக்கூடாது எழுதுறா எந்த விதமான இது கொடுக்குது அந்த காலத்தில் ஃபினான்ஷியல் கிரன்ச்ங்கிறது நியூஸ் பேப்பர்ஸுக்கும் அதர் டைப்ஸ் ஆஃப் மீடியாவுக்கும் இருக்க வேண்டும் அந்த காலத்துலேருந்து அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கலாம் அவங்களெல்லாம் விளம்பரங்கிறத பற்றி கவலையே படல நான் இன்னைக்கு விளம்பரம் இருந்தால் பேப்பர் ஓடுங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால எல்லா விதமான விளம்பரங்களும் அந்த விளம்பரத்தை ஒட்டி அந்த பாலிசிஸ் ஆஃப் தி நியூஸ் பேப்பர்ஸை கூடி கொஞ்சம் மாற்றி முன்ன பின்னே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இண்டியோ டைம்ஸ் ஆஃப் இண்டியோ பார்த்தா முதல்ல நியூஸ் வார்த்த பேஜுக்கு முன்னாடியே 3 பக்கம் விளம்பரம் முன்னாடி 2 பக்கம் கடைசியில் விளம்பரம் நடுவில் நடுவில் ஃபுல் பேஜ் விளம்பரம் இதுக்கெல்லாம் கேட்டுனாக்கா 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எதுக்கு விளம்பரம் போடுறேன்னாக்கா மொபைல் ஃபோனுக்கு போடுறோம் சாதாரண ஜனங்களுக்காக வேண்டப்பட்ட ஃபார்ம் நிறைய இல்லை அதனால் அந்த மாதிரி இருக்கிற நிறைய வேர்ட்ஸ் வேர்ல்டு வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்புறம் நான் வந்து அந்த காலத்தில் மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது முக்காவாசி இடத்துக்கும் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன் பஸ்ஸில் போகும்போது ஏறின உட்காந்த உடனே பக்கத்து வீட்டுக்கிட்ட பேசுவேன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போவேன் அப்போ இருக்கிற நிலைமையை நம்ம சூழ்நிலையை வந்து எப்படி இருக்குது அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் ரிவர்னா ரிவர் அதர் ப்ராப்ளம்ஸு மவுண்டன்ஸு என்னால் நம்ம போகும்போது எல்லாரையும் நம்ம பார்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது கிராஸ் ரூட் லெவலில் போய் பார்க்கறதுக்குள்ள ஒரு நிலைமை அன்றைக்கு இருந்தது அந்த நிலைமை இருந்ததுனால ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் ஒரு ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இதை கம்ப்ளீட்டாக தெரியறதுக்குள்ள வாய்ப்பு அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு ஃபினான்ஷியல் கிரன்ச்ங்கிற ஒரு காரணத்தினால நிறைய நிருபர்களுக்கு ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் நான் வந்து 4 இடத்துல இருந்திருக்கேன் அப்போ ஒரே ரிப்போர்ட்டர் தான் தேக்கடியிலேருந்து மண்டபம் வர நான் ஒரு பத்திரிக்கைக்காக இருக்கேன் திருப்பி மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நான் மூணு வரும் ஒரே ஒரு நிருபராக இருந்தது அதெல்லாம் அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா ஒரு இருக்கிற இடத்துல அந்த எல்லா இடத்தையும் போகும்போதும் வரும்போதும் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எல்லாத்தையும் வந்து நம்மளால நல்லா தெரியும் சிறு உரையாற்றுவார் அன்புள்ள இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே அருண்குமார் ஜி அவர்களே திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே கடந்த 10-15 நாட்களாக என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற அருமை சூர்யாஜி அவர்களே அவர்தான் என்னை புதுக்கோட்டையிலிருந்து வீட்டிலிருந்து வந்து என்னை அழைத்து கொண்டு வந்தார் அவர் அன்புக்கு நான் நன்றி சொல்லவில்லை என்றால் அது மரியாதை இல்லை அதுக்காக நான் சொல்கிறேன் பேசியவர்கள் தெய்வநாயகம் சார் வரலாற்றை பேசினார் இந்து பத்திரிகை அவருடைய அனுபவத்தை பேசினார்
பொதுவாக என்னை இந்த அமைப்பில் என் பெயர் கொஞ்சம் வித்தியாசமான பெயர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெயர் தான் வித்தியாசமே ஒழிய இந்திய நாட்டை நேசிப்பதிலும் இந்து மதத்தை நேசிப்பதிலும் நான் எப்போதும் குறையும். இன்னும் சொல்ல போனால் என் குடும்பத்தை பொறுத்து சொல்கிறேன், என் மகன் வந்திருக்கிறான், என் மருமகள் வந்திருக்கிறாள், இங்கே அவர்கள் எல்லாம் இந்துக்கள். என்னை பத்தி போய் சொல்ல இந்துக்கள், அவர்கள் எல்லாம் இந்துக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்து தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மகள் மருமகன் எல்லோருமே இந்துக்களாகத்தான் இருக்கிறார். அப்ப என்னையே சூர்யா சார் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பது தெரியாது, ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், எந்த இடத்திலையும் இந்துவையோ இந்து மதத்தையோ இந்தியாவையோ குறை சொல்லி பேசுகிறவர்கள் எவனாய் இருந்தாலும் நான் விட்டுவதில்லை. உதாரணமாக ஒரே ஒரு கூட்டத்தை சொல்லுகிறேன், பல கூட்டங்கள் நான் பேசியிருக்கிறேன், ஒரே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே எல்லாம் இந்துக்கள் நிறைய இருக்கு, போட்டிருப்ப ஆளு நிறைய இருக்காங்க, பெரும் கூட்டம். அங்கே வந்து ஒரு அமைப்பை உடையவர் அம்பேத்கர் பெரியார் காரணம் மூணு பேரையும் சேர்த்துக்கிட்டார். மூணு பேரையும் சேர்த்து கொண்டு அவர் வந்து பேசுகிற பொழுது இந்தியாவையும் இந்து மதத்தையும் கடுமையாக தாக்கி பேசினார். இந்தியாவில் தான் ஜாதி இருக்கிறது, இந்தியாவில் தான் மதவெறி இருக்கிறது, இந்தியாவில் தான் மரணம் இருக்கிறது, இந்தியாவில் தான் எல்லாம் செஞ்சவன் சொல்லுவோம்ல நம்ம, அவங்களுக்கு தான் ஈஸியாக கிடைத்தது, பார்ப்பான் தான் எல்லாம் செஞ்சான், மனுவி அது இப்படிலாம் பேசிக்கொண்டே போனார். எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படிங்கிறத கொஞ்சம் தயங்கிக் கொண்டே இருந்தேன். இப்போ முடிச்சார், நீங்கள் சொல்லிட்டீங்க பேசும்போது சொல்லுவான். எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, பேச விடுவாங்களா, விட மாட்டாங்களா, இல்லை நாமளே போய் மயக்க பிடிச்சிடலாமாங்கிறப்போ வந்துருக்கு. ஏன்னா நான் இந்தியாவை பெரிய மோசமாக பேசுகிறான், இந்தி இந்து மதத்தை மோசமாக பேசுகிறான் என்ற கோபம் என்னில் ஆத்திரம் ஊட்டியது. பாரதி சொல்லுவாங்க, பாரதி என்ன எப்படி சொல்லுவாங்க, கோபம் கொள் அப்படியும்மா, கோபம் கொள்ளக்கூடாதுன்னு அவன் சொல்லவே கிடையாது. நல்லா பாடினார், என்னுடைய பாருக்குள்ளே நல்ல நாடகங்கள் போறதுனால மியூசிக் கவிங்க. ஆனா நல்ல வேளை பேசுறவர் மேடையில் இருந்தவர் தலைவர் சூர்யா சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார், போய் மைக்க பிடித்தேன் அவ்வளவுதான். இந்தியாவில் போய் சொல்கிறாயே சோவியத் ரஷ்யா லட்சணத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். கைதத்தான் பாடு, 15 நாட்டை ஒன்று சேர்த்து வைக்க முடியவில்லை, பிரிஞ்சு தக்கு நூறா போயிருச்சு. ருமேனியாவை பார்த்தாயா, செக்கோஸ்லோவேக்கியா பார்த்தாயா, சீனாவை பார்த்தாயா, இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு அருமையான நாடு, இங்கே ஒரு மாநிலம் கூட பிரிந்து போகிறதா, இது யார் செய்தது, இந்து மதம் செய்த இந்த ஒற்றுமை என்று சரி. ஜாதி இருக்கிறது என்று சொல்கிறாயே இந்தியாவில் மனுநீ ஏதோ மனு கண்டு ஏயா மனு அவ்வளவு பெரியால 1000 10000 ஜாதி இருக்கு உட்பிரிவு எல்லாம் கேட்டா, இதையெல்லாம் ஒரே ஒரு ஆளா 10000 ஜாதியை உருவாக்கலாம் என்னையா என்று கேட்டேன். சரி, இங்கே இந்தியாவில் ஜாதி இருக்கிறது என்று சொன்னாயே, வெளிநாடுகளில் இருக்கிறது தெரியுமா, வர்ணம் ஜாதி, அங்கே வர்ணம் இல்லாமல் எந்த நாடும் இல்லை உலக நாடுகள், அது கிறிஸ்தவமும் ஆயிக்கிறது இந்துவாயிருக்கு, இப்படி இதை பேசுகிறேன். ஜாதி மதம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, வர்ணம் இருக்கிறது, இங்கே தாழ்த்தப்பட்டவர்களைத்தான் அடிமைப்படுத்திய ஏதோ ஒரு நிலப்பிரபுத்த சமுதாயம் கண்டுபிடித்தது, யார் ஒரு தனி மனிதன் கண்டுபிடிக்கவில்லை, அல்லது ஒரு ஜாதி ஒரு கண்டுபிடிக்கவில்லை, நிலப்பிரபுத்துவ சமுதாயம் வேலை பிரிவினையின் அடிப்படையில் கண்டுபிடித்தது. அதைத்தான் நான் வர்ணம் ஜாதி தீண்டாமை இந்தியாவில் மட்டுமா என்று ஒரு புத்தகம் எழுதினேன். பதில் சொல்ல முடியவில்லை, ஆனால் நம்ம ஆட்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த ஆளுகள்லாம் நமக்கு ஏதோ விபயானந்த சிக்காகோவில் பேசும்போது கைதட்டானே அது மாதிரி நம்ம ஆளுகள்லாம் கைதட்டாங்க, எனக்கு அதுல ஒரு சந்தேகம். சரி, நமக்காக ஒரு ஆள் பேச வந்துட்டானே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்து மதத்திலே மூட நம்பிக்கை இருக்கிறது என்று நீங்க பேசுகிறவர்கள் சொன்னாரே, நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது அல்லது இடைச்சர்களிலே ஊட நம்பிக்கை பூர்ந்திருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை. நான் அன்பு சோழர்களே, நான் குரான் படித்திருக்கிறேன், பைபிள் படித்திருக்கிறேன், பைபிளிலே எவ்வளவு ஊட நம்பிக்கை இருக்கிறது என்று நான் எடுத்துச் சொல்லவா, குரானிலே எவ்வளவு ஊட நம்பிக்கை இருக்கிறது என்று எடுத்துச் சொல்லவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு.
நீ கேட்கிறாயே இந்தியாவில் என்ன இது ஜாதி வெறி இருக்கிறது அந்த வெறி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் என்ன நடக்கிறது பாகிஸ்தான் என்ன நடக்கிறது பர்மாவிலே புத்த மத கையு கோலோச்சுகிற நாட்டில் இலங்கையே என்ன நடக்கிறது பேசினேன். ஒரு கூட்டத்தில் மட்டும் நான் பேசவில்லை, பல கூட்டங்கள்ல பேசினேன். புத்த மதம் கோலோச்சுகிற நாட்டில பர்மாவில சர்வாதிகார ஆட்சி, ராணுவ ஆட்சி, தொடர்ந்து ராணுவ ஆட்சி. இந்தியா எவ்வளவு எவ்வளவு நாடு, எவ்வளவு சிறந்த நாடு, எதை சாதித்தது? அது இந்து மதம் சாதித்த சாதனை அறிவிச்சவர்களே. ஆகவே அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பெரியார ஓத்தி பேசினாங்க, அப்புறம் அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னுடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. என்னுடைய அரும நண்பர் குணசேகரன் வந்திருக்காரு, அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, திராவிட மாயின்னு சுப்பு எழுதியிருக்காரு. ஆனா அந்த குணசேகரன் இங்க வந்திருக்காரு, அவருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை. நாங்க ரெண்டு பேரும் இந்தியரே எழுதல ரொம்ப நாளா. ஏன் தெரியுமா? அவர் கம்யூனிஸ்ட், நானும் கம்யூனிஸ்டா இருக்கோம். அவர் சோவியத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவர் அதுலயும் வித்தியாசம் எங்களுக்கு. அவர் சோவியத் ரஷ்யா கம்யூனிஸ்ட், நானும் சீனா கம்யூனிஸ்டா இருந்தேன் 90 வரைக்கும். எங்களுக்கு தேசமே இல்லை, எங்களுக்கு தேசம் எதிரானா சீனாவும், எனக்கு சீனாவும் அவருக்கு சீனாவுக்கு தூக்கி பிடிச்சு கட்சி மாறினாயா? இங்க கட்சியை உடைக்கிறாயா? சீனா என்னையா? நாங்களும் உருப்படாதான் இருந்ததுல புரிந்து கொண்ட அறிவு வந்துருச்சு எங்களுக்கு. அவரும் அறிவு வந்தவராக வந்து வெளியே வந்துட்டாரு, நானும் அறிவு வந்தவனாக வெளியே வந்து 90s வெளியே வந்துட்டேன். ஆகவே சில பேர் நான் எழுதுகிற எழுத்துக்களை பார்த்து விட்டு பாராட்டுவார்கள். சில நண்பர்கள் என்னிடம் சொல்வார்கள், என்ன நீங்க எழுதுவதெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரணி போல எழுதுகிறீர்களே. உண்மையை எழுதுகிறவன் ஆர்எஸ்எஸ் காரணி என்றால் நானும் ஆர்எஸ்எஸ் காரணி. உண்மையே எழுதுகிறவன், உண்மையை பேசுகிறவன், இந்த தேசத்திற்காக நிற்பவன், இந்த தேச ஒற்றுமைக்காக இருப்பவன் ஆர்எஸ்எஸ் என்றால் நானும் ஆர்எஸ்எஸ். அதில் ஆட்சேபம் இல்லை. நான் எழுதுவதிலிருந்து பிழை இருக்கிறதா சொல் என்று சொன்னால் ஒரு பயனாலும் எழுத முடியல. சுந்தரராமன் என்று சொல்லி தமிழக அரசியல் ஒரு பத்திரிகை நடத்தினார், அதுல ஒன்னே ஒண்ணு பெரியாரை பற்றி நிறைய எழுதிட்டேன், அம்பேத்கரை பற்றி எழுதினேன், குணசேகரன் அதை எழுதணும் எழுதின. அவர்கிட்டையும் முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது, இந்து மதத்தை நிறைய தாக்கி இருக்கிறார். அது அது வந்து அதெல்லாம் நான் எழுதி ஒரு ரெண்டு கட்டுரை எழுதினேன். ரெண்டு கட்டுரை எழுதி வந்தோடனே எப்படி பார்த்தாங்க, யாரு பார்த்தாங்கன்னு தெரியல. அவர் சுந்தரராமனை போய் தமிழக அரசியல் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர், அவர் தான் முதலாளியும் கூட, அவரை போய் நெருக்கடி பண்ணிவிட்டார். நெருக்கடி பண்ணோடனே சார் நெருக்கிறோமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு இது பண்ணாரு. என்ன பண்ணினாருன்னு சொன்னீங்கன்னா, ஆரோக்கிய சாமி என்ற ஒரு கிறிஸ்டியன் அம்பேத்கரை குறை சொல்லி எழுதியிருக்கிறார், அவனுக்கு பதில் கொடுங்கள் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் பூராவும் வாட்ஸ்அப் செய்தி அளித்தார். அவர் தமிழக அரசியல் பத்திரிகையில் சுந்தரராமன் சாரே என்ன பண்ணாருன்னா, யாராவது இதற்கு பதில் அளித்தால் நான் பிரசுரிக்கிறதுக்கு தயார் என்று அவர் சொன்னார். சுந்தரராமன் என்று தமிழக அரசியல் நடத்தியவர். ஆனா உண்மையிலேயே அறிவிச்சவர்களே, ஒரு நாடு கூட நான் எழுதுக்கு பதில் எழுத முடியாது. ஏனென்றால் அத்தனை ஆதாரங்களையும் நான் அவருடைய புத்தகத்திலிருந்து தான் எழுதேன். யாருடைய புத்தகத்திலிருந்து? அம்பேத்கருடைய புத்தகத்திலிருந்து தான் இருந்தேன். ஆனால் கோவித்துக் கொண்டார்கள், அதோடு நிறுத்திவிட்டேன். என் பையன் கூட சொன்னான், நீ அந்த நீங்க எழுதுன ரெண்டு கட்டுரை எழுதுதே அதை எடுத்துக்கொண்டாதான் சூர்யா சார்கிட்ட கொடுங்கல, அல்லது அருண்குமார்ஜி கிட்ட கொடுங்கல அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் நான் எடுத்துட்டு வரல. ஆனால் உண்மையில் இந்தியா போன்ற ஒரு சிறந்த நாடு, உலகத்தில் 210 நாடுகள் இருக்கின்றன, உலகத்தில் 210 நாடுகளில் இந்தியா போன்ற ஒரு சிறந்த நாடு, இந்து மதம் போன்ற ஒரு சகிப்புத்தன்மை மறந்து இந்து மதம் போன்ற சிறப்பு மதம் எந்த நாட்டிலும் கிடையாது. ஆகவே இந்தியாவில் வாழ்வது, இந்தியாவில் இருப்பது, இந்தியாவில் நாம் பிறந்து வளர்ந்து இருப்பதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் என்று கூறி என்னுடைய சிற்றுரை. நன்றி ஐயா. ஆரோக்கிய சாமி அவர்களுக்கு சென்ற முறை 2019 நாரதி ஜெயந்தி விழாவில் பார்வையாளராக கலந்து கொண்டவர், இன்று விருதுக்கு சொந்தக்காரர். அடுத்ததாக புறப்பட்ட எழுத்தாளர் தஞ்சை குணசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் வைக்கும். உண்மையான இரண்ட காலம் என்ற புத்தகத்தில் நாட்டினை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார்.
அவர் ஒரு சிற்றுவார். விழாவிற்கு தலைமை தங்கியிருக்கிற ஐயா தெய்வநாயகம் அவர்களையும் அகில பாரத இணைச்சியாளர் ஐயா அவர்களையும் என்னோடு விருது பெற்ற மற்ற இரண்டு அறிஞர்களையும் இந்த சபையிலே கூடியிருக்கிற தேசபக்தர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சுருக்கமாக பேச வேண்டிய நேரம் எப்போ பின்னால் வரவங்க ரொம்ப சுருக்கமாக பேசுவோம் இருந்தாலும் சிலது சொல்லி ஆகணும். அதில் முதல்ல விருதுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க பற்றிய நாரதர் ரொம்ப அற்புதமான தேர்வு. என்ன அற்புதமான தேர்வு? நமக்குன்னு ஒரு மரபு. என்ன மரபுன்னா எதை சொன்னாலும் முனிவர்களோ அல்லது கடவுளரோ சொன்னதாக சொல்லுவது பாரத பண்பாடு. பாரதிக்கு பரமேஸ்வரன் சொன்னதுன்னு புத்தகம் நம்மளால எழுதுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா பாரதிக்கு பரமேஸ்வரன் சொன்னது அப்படின்னு இருக்கும். உரையாடலாம் இருக்கு. இல்லைன்னா சுகமுனிவர் உபதேசம் செய்தது, மார்கண்டேயர் உபதேசம் செய்தது, உபமணி சொன்னதுனால்தான் பெரிய புராணம் வந்தது. பெரிய புராணம் தமிழ்நாட்டில் நடந்த கதை. சேக்கடா என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலையில் உபமணி முனிவர் சொன்னதாக சொல்லி அங்கிருந்து ஆரம்பிப்பார். எதை சொன்னாலும் முனிவர் சொன்னதாகவோ அல்லது கடவுள் உபதேசித்ததாகவோ சொல்லுவது பாரத பண்பாடு. அப்ப முனிவர் சொன்னதாக சொல்லுவதைத்தான் நம்முடைய பண்பாடாக கொண்டிருக்கிற போது நாம் ஊடகவியலாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும் அதனுடைய தொடக்க புள்ளியாக இருப்பது ஒன்று நம்முடைய ரிஷி பரம்பரையாக இருக்க வேண்டும் அல்லது வணங்குகிற தெய்வத்தின் பரம்பரையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாரதரை தேர்வு பண்ணியிருக்காங்க. நாரதர் ஊடகவியலாளர். சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? விருதுகள் நிறைய வழங்கப்படுது. என்ன விருது தெரியுமா? கலைஞர் விருது, அண்ணா விருது, பெரியார் விருது, அழகிரி விருது, பட்டச்சேலார் விருது, குட்டச்சேலார் விருது, இல்லையா விருது? விருது வழங்குறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? யாருக்கு ஒரு வழங்கணும்னு விருது வழங்குவதற்கும் தகுதி இல்லாத ஆளுமையிலாம் இங்கே விருது தமிழ்நாட்டில். அந்த விருது கொடுக்கறதுக்கு உள்ள ஆளு பேர் தகுதி இல்லைங்கிற மட்டும் இல்லை, வாங்குறவனும் தகுதியா இல்லை, வாங்குறவன் தகுதியா இல்லைங்கிற மட்டும் இல்லை, கொடுக்கறவன் அதை விட தகுதியா இல்லை. விருதுக்குரிய பெயர் தகுதியா இல்லை, கொடுக்கற ஆளும் தகுதியா இல்லை, வாங்குற ஆளும் தகுதியா இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ விருது வழங்கும் விழாக்கள் இருக்கும். இந்த சபை முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. தகுதியான நபர்களால் தகுதியான பெயரில் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுகிறவர்களா விருதுகள் என்கிற காரணத்தினால் இந்த விருது வழங்கும் விழா மிகவும் சிறப்பான இடத்தை பெறுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் களப்போராட்டம் ஒன்று, கருத்து போராட்டம் ஒன்று, ரெண்டு போராட்டம் இருக்கு. களப்போராட்டம், ரோட்டில் இறங்கி சத்தம் போடுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், மறியல் பண்ணுறோம், இது களத்தில் இறங்கி போராடுது, களப்போராட்டம். சரி, கருத்து போராட்டமும் நடந்துட்டு இருக்கு, எல்லா காலத்திலும் நடந்துட்டு இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, 21 நூற்றாண்டில் மட்டும் இல்லை, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கருத்து போராட்டம் உண்டு. ரெண்டு, சரிங்கிறவனும் இல்லைங்கிறவனு போராட்டம் எல்லா காலத்திலையும் இருக்கு இந்த கருத்து போராட்டம். இப்போ தேசிய கருத்துக்களை நம்முடைய பிராந்திய இனவாத குறுகிய பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிரான தேசிய கருத்துக்களை உரியவாறு கொண்டு செலுத்துவதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். சும்மா ஒத்துக்கணும், உண்மை நாம பின்தங்கி இருக்கிறோங்க. 40 பத்திரிகை திராவிட இயக்கத்துக்கு வருது, 4 பத்திரிகை நமக்கு வருது. அந்த 4 பத்திரிகையும் 4 பேரும் வாங்குறது இல்லை. கருத்து போராட்டத்துல நம்ம மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அங்க 1000 ஊடகம் இருக்கு, நமக்குன்னு தனியா ஒரு ஊடகம் இல்லை. அங்கே 100 தொலைக்காட்சி இருக்கு, எல்லாத்துலேயும் 5 பேர் உட்காந்துவான், நம்மளால ஒரு ஆள் பிடிச்சி உட்காந்துக்குவான், நம்ம ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் கொடுப்பான், அந்த 5 பேருக்கு ஆளுக்கு 20 நிமிஷம் கொடுப்பான். அவன் 100 நிமிஷம் பேசின ஒரு தவறான விஷயத்த நம்மளால 2 நிமிஷம் தான் மறுக்கணும். எப்படி மறுக்கிறது? நமக்கு டிவியும் கிடையாது, நமக்கு கொடுத்த நேரம் 2 நிமிஷம், உட்காந்துருக்கிறது ஒத்த ஆள் 2 நிமிஷத்துல 4 பேர் வேறு, எப்படி மறுக்கிறது? அப்ப நம்ம மறுக்க முடியாம எதையோ உளறிட்டு நம்மளால வெளில வர்றோம் இல்லையா? டிவி பாக்குற அத்தனை சாதாரண மக்களும் அந்த 4 பேர் சொன்னதுதான் சரின்னு முடிவுக்கு வந்துடும். இதுதான் கருத்து திணிப்பு. இந்த கருத்து திணிப்பை எதிர்த்து போராடுவதற்கு உரிய தளவாடங்களும் இல்லை,
இவங்க செய்யற பணி இது என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் அடையாளப்படுத்தலாம் தெரியுமா?
நீங்க கண்டுகொள்ளாமே விட்டார். இந்த நாலு வருஷம் வச்சு குடும்ப சேர்ந்து ஆரோ செய்யாம தூங்கிடுவோம் பேசாம. நம்மள தான் யாரும் கண்டுக்கலையே. நீங்க எங்களை கண்டுக்காமே விட்டுருந்தீங்கன்னு வைங்க. நாங்க என்ன எழுதி எழுதி பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்கார கூட படிக்கிறதுலாம் என்ன பண்ணுவோம் கடைசியா. சரி வேலை ஒருத்தரையும் படிக்கல ஏதே எடுத்து வர தூக்கு. அப்படி போயிரு கதை. எடுத்தாளனுக்கு பேச்சாளனுக்கு சமூகம் அங்கீகாரம் தராவிட்டால் சமூகம் அவனை போற்றி பாராட்ட விட்டால் பணம் காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா தொண்டு செய்யறப்பா போதும் அவனுக்கு 1000 கோடிக்கு சமம். எதுக்கு பணமும் காசு எதுக்கு? எதுக்கு பணம் காசு? ஒரு பைசா காசு இல்லாம நான் பாரதி பணத்துல ஒரு பைசா காசு இல்லாம ஒரு பைசா காசு கிடையாது பாரதி களத்துல எல்லாம் கடைசி வரைக்கும். அது அவனுக்கு முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை. என்றைக்கு நான் சொல்றது இதுதான், எழுத்தாளர்களை பேச்சா நம்மகிட்ட வர்றதே குறைவு. அதான் வீட்டுல பேச்சாளர் பயிற்சி முகாம் எழுத்தாளர் பயிற்சி முகாம்னா வச்சு பிள்ளைங்களை பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்மகிட்ட பேசுகிறவங்க எழுதுறவங்க குறைவு. இவர்களை தயாரிக்க வேண்டும். அவ்வாறு உருவாகி வருவர்களை அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்னும் முக்கியமான விஷயம், அவங்களுடைய புத்தகத்தை பலருடைய கைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆரோக்கியசாமிய மூட்டுல முதலமைச்சுமே தூக்கிட்டு பாரு தெரிஞ்சிருவா. ஆரோக்கியசாமி அவர் புத்தகம் தலைப்பிட்டு போய் தெரிஞ்சிருவா தூக்கிட்டு பாரு. யார் செய்வது அது? களப்பணியை யார் செய்வது? நான் ஒரு புத்தகம் படிச்சா 1000 கைக்கு போகணுங்க. அது அருமையான புத்தகம் வாங்கி படிப்பான்னு சொல்றேன். நாம் செய்யக்கூடிய களப்பணி இருக்கிறதெல்லாம் அது 100 எழுத்தாளர்களை உருவாக்கும். சாதிதியாடமை பரிசு போற யாரு மீத போகுது? சிறப்பு துண்டு போட்டவனும் கருப்பு துண்டு போடணும் போது பதிவு போறான். உருப்படி இல்லாத புத்தகம் ஆகிட்டு போறான். சாதிதியாடமில் உருப்படி இல்லாம எழுதி உருப்படியாத புத்தகம் கூட கிடையாது. நம்மவர்கள் எங்கே போனார்கள்? எடுத்து உலகிலும் பேச்சு உலகிலும் நம்மவரை காணவில்லையே. ஏன் நாம உருவாக்கல, உருவாக்கி வரல? எனவே கருத்து தளத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். அதற்கான முன்முயற்சியை நீங்கள்லாம் எடுக்கணும். அதாவது ஆதரவு தெரிவிக்கணும். இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்காக இந்த கடைசியில் பேராக கம்மியாக பேசணும்னா ஆனால் நிறைய இருக்கு செய்தி, பிறகு பேசிக்கலாம் என தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த விருதை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நினைக்கிறேன். நல்ல பேச்சாளர் எழுத்தாளராகவும் இருக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் திரு குணசேகரன் அவர்கள். அடுத்ததாக விஎஸ்கேடிடியினுடைய ஆப் லான்ச் திரு ராமராஜி அவர்களோடு அழைக்கிறோம். விஎஸ்கேடிடியினுடைய மாநில பொறுப்பாளர் பிரச்சாரம் ராமராஜி. இந்த விஎஸ்கேடிடியின் ஆப் என்பது நம்ம ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் இருக்குது. விஎஸ்கேடிடி என்று போட்டால் வந்துடும். அந்த ஆப் எனக்கு முதல் முறையாக நம்முடைய அகில பாரத இணைச் செயலாளர் திரு அருண்குமார்ஜி அவர்களால் இன்று துவங்கி வைக்கப்படுகிறது. இந்த ஆப்பின் மூலமாக செய்திகளை நாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஆப் ஸ்டோர்லேருந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் செய்திகளை உடனுக்குடன் அந்த ஆப்பின் மூலமாக நாம் வழங்குகிறோம். நன்றி அருண்குமார்ஜி அவர்கள். அடுத்ததாக